ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8 இன்ச்சு சப் ஊப்பர் பாக்ஸும் 10 இன்ச்சு சப் ஊப்பர் பாக்ஸும் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கில் இருக்குது. ஸோ நான் சேல்ஸுக்கு வச்சுருக்கேன், பட் நான் ஓப்பன் பண்ணி காட்டலை. இருந்தாலும் நான் ஒரு சில ஏரியாவை மட்டும் காட்டிடுறேன், நமக்கு மெயின் இடத்த மட்டும் காட்டிடுறேன். ஏன்னா பேப்பர் கிழிச்சாச்சுன்னா தூசி அடிச்சிடும், அதனால் நான் ஓப்பன் பண்ணலை. உங்களுக்கு இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். அந்த பேப்பர் தான் மடங்கி மடங்கி இருக்குது, மற்றபடி பாக்ஸ்லாம் ஜம்முன்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ போட்டு 4 கால் மாட்டுவாங்க, அதாவது பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதை நான் ரெடி பண்ணலை. சப்போஸ் அது நான் ரெடி பண்ணாமல் தான் சேல்ஸுன்னு ஆகும்போது தான் அந்த இதை கால் வச்சு கீழே மண் படாமல் இருக்கிறதுக்காண்டி வைப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிளிப்ஸ் பாக்ஸ் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், பின்னாடி வந்து ஸ்பீக்கர் மாட்டுற மாதிரி ஹோலு. வெறும் ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டி பாக்ஸ் தான், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு இந்த இதில் இருக்குது, 8 இன்ட்டு 10. பாக்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு பல உள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பேஸ் வாங்கி அடி வெளியே எடுத்து கொடுக்கும். கரெக்டான அளவு பொசிஷன்லாம் கரெக்டான அளவு வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, ஃபஸ்ட்டு காட்டினது வந்து 10. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஹோலோட சைஸோட. இது வந்து நல்லா ஃபினிஷிங்லாம், பாக்ஸோட ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஸ்பீக்கர் தான். இப்போ வந்து ஏர் வர்றது வந்து இந்த ஹோலில் தான் வரும். பாக்ஸோட நீளம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கரெக்டான அளவு எனக்கு தெரில, நான் இப்போ ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தான் வரும் பாக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து புது புது வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டவங்க யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.